ஆழ்மான ஜிய திருவடிகளே சரணம் ஆண்டார் திருவடிகளே சரணம் திருப்பாவை இருபத்தி ஐந்தாம் பாசுரம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தலி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வைத்து நெருப்பென்ன இன்ன நெடுமாறே உன்னை அறுத்தித்து வந்தோம் பரிதருதி ஆகி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேரோர் எம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம் வசுதேவ சுதந்தேவம் கம்சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு கண்ணன் இந்த பூவுலகத்திலே அவதரித்தார் எதற்காக பரித்ராணாய சாதுனாம் வினாச்சாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகேயுகே தீயவர்களை அழிப்பதற்காகவும் நல்லவர்களை காப்பாற்றுவதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் கண்ணபிரான் யுகந்தோறும் அவதரிக்கிறான் என்று பகவத்கீதையில் நாம் விடாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படி கண்ணன் அவதரித்த விஷயத்தை ஆண்டாள் நினைத்துப் பார்க்கிறாள் கண்ணன் அவதரித்தான் கண்ணன் வளர்ந்தான் நம்மாழ்வார் அழகாகச் சொல்லுகிறார் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் கிருஷ்ணாவதாரம்னு சொன்னாலே அவர் தூண்டினார் அவதரித்தார் பிறந்தார் என்பதே பெருமை தோன்றினவர் ஏதோ அமைதியாக ஒரு இடத்துல இருந்தார் அப்படின்னு இல்லாமல் ஆச்சரியமான எவ்வளவு லீலைகளை செய்திருக்கிறார் விளையாட்டாக அப்போ வளர்ந்தவாறும் அதைத்தான் ஆண்டாள் இன்று நாம் அனுபவிக்க வேண்டிய பாசுரமான ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர என்ற பாடலிலே அழகாக விவரிக்கிறாள் என்ன பாசுரத்திற்கு சங்கதி ஏன் இந்த பாடல் வந்தது ஒன்றொன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் இருபத்தோராவது பாடலாலே கண்ணனை எழுப்பினாள் இருபத்தி இரண்டாவது பாடலாலே கண்ணனுடைய அழகான குளிர்ந்த கண் கடாட்சத்தை பிரார்த்தித்தாள் இருபத்தி மூன்றாவது பாடலாலே கண்ணனை தன்னுடைய இடத்தை விட்டு அழகாக சிங்கத்தை போல நடந்து வந்து உயர்ந்த சிங்காசனத்திலே அமர்ந்து எங்களுடைய காரியத்தை ஆராய வேண்டும்னு பிரார்த்தித்தாள் இவர்கள் சொன்னதை கேட்டவுடனே கண்ணன் எழுந்து நடந்து வர நாங்கள் சாதாரணமானவர்கள் சொன்னோம் என்பதற்காக மிக உயர்ந்தவனான அழகனான சுகுமாரனான கண்ணனே நீ நடந்து வந்தாயா என்று நடந்து வந்த கண்ணனுடைய திருவடித்தாமரைகளுக்கு போற்றி 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 என்று மங்களாசாசனம் பல்லாண்டு பாடுதல் நீ ரட்சிக்கப்படுவாய் நீ மங்களகரமாக இருப்பாய் என்று பாடினால் இதுவரையில் இருபத்தி நாலு பாடல்களை பார்த்துருக்கிறோம் இப்பொழுது நாம் அனுபவிக்க வேண்டிய பாசுரம் இருபத்தி ஐந்தாவது பாசுரம் இந்த பாடலினுடைய முக்கியமான கருத்து என்ன பகவானிடத்தில் ஆண்டாள் எதை பிரார்த்தித்து வந்தாள் அதை சொல்லணுமா இல்லையா இந்த பாடலில் அதனை உணர்த்துகிறாள் எதை பிரார்த்தித்து வந்தோம் என்பதை உணர்த்துகிறாள் நாம் கடவுளிடத்தில் போய் எதற்காக நிற்கிறோம் சொத்து வேண்டும் சுகம் வேண்டும் பிள்ளைகள் வேண்டும் படிப்பு வேண்டும் எதற்காகவோ போய் நிற்போம் ஆண்டாள் அதற்காகத்தான் போயிருக்கிறாளா இல்லை அவளுடைய வாக்கியம் உன்னை அறுத்தித்து வந்தோம் பகவானே உன்னையே பிரார்த்தித்து வந்தோம் ஒரு பெரிய கற்பக மரம் இருக்கிறது அது கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியது கற்பக மரத்துக்கிட்ட போய் எனக்கு சின்னதாக ஒரு கைக்குட்டை ஹேண்ட் கர்ச்சீஃப் கொடுக்குறியா அப்படின்னு யாராவது போய் கேட்பாங்களா கற்பக மரம் தானே தன்னை கொடுக்க காத்து கொண்டிருக்க அதனிடத்தில் போய் சின்ன சின்ன விஷயங்களை கேட்கலாமா அப்ப கண்ணன் தானே நமக்கு தன்னை கொடுக்க காத்து கொண்டிருக்க அந்த கண்ணனிடத்தில் போய் மற்ற விஷயங்களை கேட்கலாமா அதைத்தான் ஆண்டாள் இந்த பாடலிலே உன்னை அறுத்தித்து வந்தோம் நாங்க உன்னதான் பிரார்த்தித்து வந்தோம் என்று வெளியிடக்கூடிய மிக உயர்ந்ததான பாடல் இப்பொழுது நாம் அனுபவிக்க வேண்டிய பாடல் சரி என்ன பாடலினுடைய சீரிய அர்த்தம்னு பார்ப்போம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர இதுவரையில் முதல்ல பார்ப்போம் மூன்று தடவை ஓர் ஓர்னு இருக்குது ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர யாரோ ஒருத்தி ஏதோ ஒரு இரவு இன்னொருத்தி அது யார் இரண்டு ஒருத்தி ஒரு இரவு அது என்ன அதற்கு அவ்வளவு பெருமை என்று கேட்டால் பகவான் ஒரு குலத்திலே பிறந்தான் இன்னொரு குலத்திலே வளர்ந்தான் கண்ணன் அவதரித்தது தோன்றினது என்றால் கத்திரிய குலம் வசுதேவருடைய குலத்திலே தோன்றினான் ஆனால் வளர்ந்தது எங்கே பத்து வயது வரையில் குழந்தைப் பிராயத்திலே தங்கள் லீலைகளை செய்த இடம் உயர்ந்ததான கோகுலம் நந்தகோபம் அந்த இடங்களில் விளையாடினார் அப்போ யாதவ குலத்தில் வளர்ந்தார் ஆயர் குலத்திலே வளர்ந்தார் எது குலத்திலே தோன்றினார் ஆயர் குலத்திலே வளர்ந்தார்னு பார்க்குறோமா அப்படி ரெண்டு பேரை பிரிக்கிறாள் முதல் ஒருத்தியார் தேவகி என்பவள் ஒருத்தி ரெண்டாவது ஒருத்தியார் யசோதை என்கிற ஒருத்தி இந்த ஒருத்தி ஒருத்தி தான் அந்த ஒருத்தி ஒருத்தி தான் அப்போ ஒருத்தி அப்படின்னா என்ன அர்த்தம் இவர்களுக்கு இணை இல்லை வேற யாரையும் இவங்களுக்கு கம்பேர் பண்ண முடியாது கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கக்கூடியவள் ஒருத்தி என்று சொல்லுகிறாள் அது சரி கண்ணனுக்கு அம்மா தானே ரெண்டு பேரும் அப்புறமா இவ்வளோ ஒருத்தி அவ்வளோ ஒருத்தினா ரெண்டு பேர் சமமாக இருக்கிறார்களேன்னா இல்லை இல்லை பெரிய வித்தியாசம் இருக்குன்னார் என்ன வித்தியாசம் கண்ணன் ஒருத்திக்கு அவதார ரசத்தை கொடுத்தான் ஒரு தாய்க்கு குழந்தையை பெற்றெடுத்தாள் அதுவே ஒரு ரசம் இல்லையா ஒரு அம்மானாக்கா அந்த குழந்தையை பத்து மாதம் கர்ப்பத்தில் சுமந்து அந்த குழந்தையை பெற்றெடுத்து அதற்கு அந்த பெற்றெடுக்கிற விஷயம்னு இருக்கே அந்த கர்ப்ப சுகம் அது ஒரு தாய்க்கு கிடைச்சது அப்போ அவதார ரசம் ஒரு குழந்தை அவதரித்தான் என்ற ரசத்தை தேவகிக்கு கொடுத்தான் சரி பிறந்த குழந்தையை பெற்றெடுத்தவ யாராவது இருக்கட்டுமே வளர்த்தது தானே முக்கியம் பெற்றெடுத்தாள்களோ தானே பெற்றாள்களோன்னு வாங்க தத்து கொண்டாள்களோ தானே பெற்றார்களோ என்ன தானே பெற்ற குழந்தையை வளர்க்குறது பெருசு இல்லை இன்னொருத்தருடைய குழந்தையை வளர்க்கறதுன்றது அதை விட பெருசு இப்போ கண்ணன் யாரால் வளர்க்கப்பட்டான் பெற்றெடுத்தது தேவகி வளர்த்தது யாருன்னு கேட்டால் யசோதையதான வளர்த்தாள் அப்போது லீலாரசத்தை இன்னொருத்திக்கு கொடுத்தான் அப்ப தேவகிக்கு கிடைச்சது அவதார ரசம் யசோதைக்கு கிடைச்சது லீலா ரசம் அப்ப இவர்களுக்கு இணையாக யாராவது இருக்கிறார்களா யசோதை பார்த்ததை மற்றவர்கள் பார்த்துருக்க முடியாது யாராவது ஒரு பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பெரிய கடவுள் அந்த கடவுளை அவருடைய இடுப்புல தாம்பு கயிறால் கட்டி போட்டது யாராவது இருக்கிறாங்களா கடவுளுக்கு முன்னாடி பெரம்பை வைத்து கொண்டு ஒன்னை அடிக்கிறேன் பார் பேசாதே அப்படின்னு மிரட்டி அவர் அழற அளவுக்கு பண்ண யாராவது ஒரு தாய் இருக்காங்களா சரி ஒரு குழந்தையான கண்ணன் சாப்பிட்ட அவனுடைய வாயில் இருக்கிற எச்சிலை எடுத்து திரும்ப தான் சாப்பிடுற அந்த தாயினுடைய அனுபவம் வேற யாருக்காவது கிடைச்சதா அதெல்லாம் யசோதைக்கு கிடைத்த பாக்கியம் என்ன தான் இருக்கட்டுமே தம் பாலகம் என்று தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர் பூதம் மகாத்மனஹா என்று உயர்ந்தவனான கண்ணன் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரத்திலே தேவகியினுடைய கர்ப்பத்தில் இருந்து அவதரித்தான் தோன்றினான் என்ற ரசம் அது வேற யாருக்காவது கிடைக்குமா அப்ப கண்ணன் கர்ப்பத்தில் இருந்து பிறந்தான் என்று சொல்கின்ற பெருமை தேவகிக்கு மட்டுமே இருக்கக்கூடியது கண்ணன் பிறந்தவுடனே சொல்லுகிறான் பிரிஷ்ணி சுதபா முதல்ல கண்ணன் அவதரித்தது மூன்று விதமாக மூன்று தடவை வசுதேவன் தேவகி என்பது மூன்றாவது மூன்று முறை உங்களுக்கு நான் பிள்ளையாக பிறக்கிறேன் என்று பகவான் மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன் இவர்களுக்கு வரம் கொடுத்திருக்கிறார் முதல்ல பிருஷ்ணி சுதபா என்பவர்கள் அவர்கள்தான் பகவானை குறித்து தவம் செய்தார்கள் தவம் செய்து நீ எங்களுக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள் அதற்காக பகவான் என்ன பண்ணா எத்தனை தடவை ஒரு தடவை இல்லை மூன்று தடவை நீ எங்களுக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும்னு பிரார்த்திக்க சரி அப்படியே ஆகட்டும் என்று பகவான் மகாவிஷ்ணு முதல்ல புருஷ்ணி கர்ப்பன் என்று ப்ரிஷ்ணி சுதபாவுக்கு பிள்ளையாக பிறந்தார் இரண்டாவது கஷ்யபர் அதிதி கஷ்யபருக்கும் அதிதிக்கும் வாமணன் குள்ளமாக பிறந்து திருவிக்கிரமணா உலகத்தளந்தாரே அப்படி பிறந்தார் மூன்றாவது வசுதேவருக்கும் தேவகிக்கும் கண்ணனாக அவதரித்தார் அப்போ இந்த ரசம் அவர்களுக்கே கிடைச்சது இல்லையா அப்போ உருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்தான் சரி நடுவில் ஒன்று இருக்கே அது என்னது ஓர் இரவில் அப்படி ஒரு ராத்திரி கிடைக்குமா ஒரு இடத்துல ஒரு குழந்தை பிறந்தது நட்டநடு ராத்திரியில யமுனை நதியில் மழை பொழியும் போது அந்த குழந்தை இடம் மாற்றப்பட்டது இது மாதிரி எங்கே நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படி ஒரு இரவு கண்ணன் அவதரித்தான் என்ற பெருமை கொண்ட இரவு அதே இரவிலே மழையிலே யமுனை நதியிலே தந்தையாலே கூடையிலே கொண்டு சென்று இன்னொரு இடத்திலே இடமாற்றம் செய்யப்பட்ட இரவு அந்த இரவு தனி இரவு தான் அந்த இரவுக்கு ஒரு இணையான மற்றொரு இரவு சொல்ல முடியுமா அதுபோல் இப்போ நம்ம இருக்கிற இடம் ஒரு முக்கியமான இடம் ஒன்று ஒன்றுன்னு பார்த்தோமா இப்போ நாம் இருக்கிற இந்த இடத்துக்கு பேர் ஓரிக்கை ஓரிக்கைன்னு பேர் அது என்ன பேர் ஒரு மாதிரி இருக்கே அது என்ன ஓரிக்கை காஞ்சிபுரத்துக்கு அருகிலே ஓரிக்கை என்று கிராமம் ஆனால் உண்மையில் அந்த ஓரிக்கை என்ற கிராமத்தினுடைய பேர் என்ன தெரியுமா ஓர் இரவு இருக்கை இரவு ஓர் இருக்கை இதுதான் பேசி பேசி சொல்லி சுருங்கி ஓரிக்கை என்று மாறிவிட்டது இது என்ன விஷயம்னு தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா என்ன இந்த ஊருக்கு பெருமை என்று பார்ப்போம் என்னது காஞ்சிபுரத்திலே யதோத்தகாரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று ஒரு பெருமாள் இருக்கார் அவருடைய சரித்திரத்தை தான் பார்க்க போகிறோம் ஆழ்வார்களுக்குள்ளே நான்காவதாக அவதரித்தவர் திருமடிசை ஆழ்வார் சக்கராயுதம் இருக்கார் இல்லையோ சக்கரத்தாழ்வாருடைய அம்சமாக அவதரித்தவர் தான் திருமணிசி ஆழ்வார் அந்த திருமணிசி ஆழ்வாருக்கு கனிகண்ணன் என்று ஒரு சிஷ்யன் இருந்தார் இந்த திருமணிசி ஆழ்வாரிடத்திலே கொஞ்சம் பயோதிகமாக உருவம் இருக்கக்கூடிய வயசானா போல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அவள் இந்த திருமணிசி ஆழ்வாருடைய குடிசைக்கு வெளியில் தொண்டுகள் செய்து கொண்டு இருந்தாள் பல காலம் தொண்டு செய்தாள் ஒரு தடவை திருமணிசி ஆழ்வார் பார்த்தார் யாருமா நீ இப்படி தொண்டு செய்து கொண்டு இருக்கிறாய் உனக்கு என்ன வேணும்னு கேட்க திருமழிசி ஆழ்வார் அனுகிரகம் பண்றார் உனக்கு இளமை திரும்பட்டும் என்று அவளுக்கு இளமையை கொடுக்கிறார் யார் இந்த பெண்மணி அந்த ஊர் ராஜாவினுடைய முதல் மனைவி பிரதான மகிஷி அவளுக்கு வயசான தோற்றம் வந்ததனால் அந்த ராஜா அவளை கைவிட்டு விட்டான் இளமையான இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் அதை வைத்து கொண்டு அவள் இங்கே தொண்டு செய்து கொண்டிருந்தாள் இப்ப இளமையை திருப்பி கொடுத்துட்டாரா இந்த பெண் இளமையோடு போய் நிற்கிறாள் ராஜா ஸ்தம்பித்து போயிட்டான் அவளானி இவ்வளோ அழகாக இளமையாக ஆகிவிட்டாயே சரி சரி நமக்கே பொறுக்குமா எதிரில் இருக்கிறவர் நல்லா கருன்னு முடிக்கடியே வச்சுக்கிட்டு பார்க்கறதுக்கு இளமையா இருந்தா இப்படி நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு இல்லை இவன் ராஜா ராணி நல்லா பல பல இளமையா இருந்து ராஜா வயசானவராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்போ ராஜா கேட்குறான் எப்படி உனக்கு இளமை வந்தது என்று அந்த பெண்ணை கேட்க அவள் சொன்னாள் இந்த ஊரில் வெளியில திருமணிசி ஆழ்வார்னு பக்திசாரர்னு ஒருத்தர் இருக்கார் பெரிய மகான் அவரிடத்தில் தொண்டு செய்து கொண்டிருந்தேன் அவர் ஏதோ அருள் புரிந்தார் எனக்கு இந்த இளமை கிடைத்தது என்று சொன்னாள் இவர் என்ன பண்ணார் அப்படியா அவரை போய் அழைத்து கொண்டு வா அப்படின்னு தன்னுடைய காவலாளிகளை அனுப்பினான் அந்த காவலாளிகள் தேடி கண்டுபிடிச்சி திருமணிசை ஆழ்வாருடைய ஆசிரமத்திற்கு வந்தார்கள் திருமணிசை ஆழ்வார் இல்லை அப்போ கணிகண்ணன் என்ற சிஷ்யன் தான் இருந்தான் சரின்னு அவனை அழைத்து கொண்டு போனார்கள் அழைத்து கொண்டு போன உடனே ராஜா பார்த்து கேட்டான் உங்களுடைய ஆச்சை குரு இருக்காராமே திருமணிசை ஆழ்வார் அந்த குரு கிட்ட சொல்லி எனக்கும் இளமையை கொடுக்க சொல் என் மனைவிக்கு இளமையை கொடுத்துருக்கீங்க இல்லையா ராஜா நான் ஆணையிடுகிறேன் எனக்கு இளமையை கொடுக்க சொல் என்று சொன்னார் சொன்ன உடனே அவர் சொன்னார் இதெல்லாம் நீ கேட்கறதெல்லாம் கொடுக்கறதுக்கெல்லாம் எங்கள் ஆச்சாரியன் செய்ய மாட்டார் நீ வேண்டுமானால் தொண்டு செய் தொண்டை பார்த்து உகந்து அவர் கொடுத்தால் கொடுக்கலாம் என்று சொல்ல கோபத்தில் ராஜா என்ன சொன்னான் சரி அது அப்புறம் பார்த்து கொள்ளலாம் நீ இவ்வளோ தூரம் வந்த இல்லை என்னை குறித்து புகழ்ந்து ஒரு பாட்டு பாடு இந்த ராஜா நான் அரசன் கட்டளை இடுகிறேன் ஆணையிடுகிறேன் என்னை புகழ்ந்து ஒரு பாடல் பாடு என்று சொன்னான் கணிகண்ணன் சொன்னான் நாக்கொண்டு மானிடம் பாட வல்லேன் இந்த நாக்கு இருக்கே மனிதனை பாடவே பாடாது பகவானை பாடுவது கூட அப்புறம்தான் எங்களுடைய குருவான திருமணிசி ஆழ்வாரை குறித்து இந்த நாக்கு பாடுமே தவிர மனிதனானை உன்னை குறித்தெல்லாம் இந்த நாக்கு பாட்டு பாடாது என்று சொன்னான் சொன்ன உடனே ராஜாவுக்கு கோபம் சரி என்னுடைய ஆணையை மீறினாயா இல்லையா நான் சொன்ன பேச்சு கேட்கல இல்லை என்னுடைய கட்டளையை மீறிட்டேன்னா நீங்கள் இருக்க வேண்டாம் உன்னை நாடு கடத்துகிறேன் இந்த ஊரை விட்டு வெளியே போ உன்னை நாடு கடத்துகிறேன் என்று ஆணையிட்டான் சரி போகிறேன் என்று நேராக கணிகண்ணன் வந்தார் திருமணிசி ஆழ்வார் ஆசிரமத்தில் இருக்கார் வந்த கணிகண்ணன் தன்னுடைய எல்லாம் எடுத்து பயில கீழே மூட்டையை கட்டி கொண்டிருந்தார் திருமணிசி ஆழ்வார் கேட்டார் ஹே கணிகண்ணா என்ன இது எங்கே புறப்படுகிறாய் என்று கேட்டார் நடந்ததையெல்லாம் கணிகண்ணன் சொன்னான் இப்படி ராஜா கிட்ட போன ராஜா என்னை நாடு கடத்தி விட்டான் என்று சொல்ல பார்த்தார் திருமணிசி ஆழ்வார் கணிகண்ணன் இல்லாத இடத்துல எனக்கு என்ன பேலை சரி நீ போனால் நானும் முன்னோடு வருகிறேன் என்று சொல்ல இவர் கிளம்ப ஆரம்பித்தார் அப்போ கணிகண்ணன் முன்னாடி கிளம்புறார் பின்னாடியே அவனுடைய குருவான திருமணிசி ஆழ்வாரும் அவரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டார் ரெண்டு அடி எடுத்து வச்ச திருமணிசி ஆழ்வார் திரும்பி பார்த்தார் எங்கே இருக்கிறார் இவர் இருக்கக்கூடிய இடம்தான் அந்த பெருமாள் சந்நிதி எதோத்தகாரின்னு அவருக்கு திருநாமம் அந்த பெருமாள் சந்நிதியில் இருக்கார் பெருமாளை பார்த்து கேட்டார் என் சிஷ்யன் கணிகண்ணன் ஊற விட்டு போகிறான் அவனுக்கு குருவா இருக்கிற நானும் ஊற விட்டு போகிறேன் உனக்கு என்ன வேலை இங்கே நீ என் கிளம்பு வா என் பின்னாடி வா என்று அழைக்கிறார் அழகான ஒரு தமிழ் பாடல் கணிகண்ணன் போகின்றான் துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ உன் பைன் நாகப்பாயை சுருட்டிக்கொள் எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா வார்த்தைகள் பெருமாளை பார்த்து ஆணையிடுகிறார் திருமணிஷி ஆழ்வார் பக்தி சாரர்னு பேர் பெருமாள் படுத்துன்னு சிலா ரூபத்தில் இருக்கிற பெருமாள் அந்த பெருமாள்கிட்ட நாம பேசினா திருப்பி பேசுவாரா அந்த பெருமாளை பார்த்து ஆணையிடுகிறார் கணிகண்ணன் போகின்றான் என்னுடைய சிஷியன் கணிகண்ணன் போகின்றான் துணி உடைய சென் நான் புலவனும் போகின்றேன் என் சிஷ்யனுக்கு மதிப்பில்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை நானும் போகின்றேன் நீயும் பெருமாளை பார்த்து சொல்லும் போது பாருங்க நீயும்னு சொல்றார் நீயும் உன் பைநாக பாய் பாம்பு மேலே படுத்துன்றைக்கு ஆதிசேஷன் அதுதான் உனக்கு பாய் பாயை சுருட்டிக்கிட்டு வா போலாம் பல பேருக்கு போகும்போது இந்த காலத்தில் நம்ம ட்ரெயினில் கெயினில் போனால் பெட்டு கொடுத்துட்றாங்க அப்போல்லாம் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெருசாக இதுக்குன்னு மூட்டையை கட்டிட்டு போவாங்க படுக்கையை கையில் எடுத்துகிட்டு போவாங்க பெருமாள் எங்கே போனாலும் ஆதிசேஷனை கூட எடுத்துகிட்டு தான் போனோம் படுக்கை இல்லாமல் அவரால் இருக்க முடியாது அதனால் சொல்கிறார் நீ படுக்கையை சுருட்டிக்கோ வா போகலாம் என்று சொன்ன உடனே முன்னாடி கனிகண்ணன் நடக்கிறார் பின்னாடியே திருமழிசி ஆழ்வார் நடக்கிறார் அவருக்கு பின்னாடி ஆதிசேஷன பாயா சுருட்டி தன்னுடைய கைகளுக்கு நடுவில் வைத்து கொண்டு அடக்கமாக பின்னாடி ஒரு பிள்ளை நடந்து போகுது நேராக போகிறார் அவர் பெருமாள் பகவான் நடந்து போகிறார் சிஷ்யன் குரு பகவான் மூணு பேரும் நடந்து போகிறார்கள் போன உடனே என்னாச்சு அன்னைக்கு நாடு கடத்தினாங்க இல்லையா அன்று இரவு ஒரு இடத்துல போய் தங்கினார்கள் பகவான் கோயிலை விட்டு வெளியில் வந்தான் என்ற உடனே அந்த ஊர் முழுக்க அமங்கலம் ஆகிவிட்டது காஞ்சிபுரம் முழுக்க அந்த இடத்துல ஒரே அமங்கலங்கள் ஒரே மழை எங்க பார்த்தாலும் எல்லாருக்கும் நோய்வாய்பட்டு போனார்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா அபசகுனங்கள் மங்களகரமான பகவானே வெளியே போயிட்டா அப்புறம் என்ன நடக்கும் அமங்கலங்கள் நடக்க பார்த்தா ராஜா யாரோ ஒரு கணிகண்ணனை ஊற விட்டு போணும் சொன்னது இவ்வளோ பெரிய கஷ்டம் ஏற்படுகிறதா சரி சரி நாம் போய் அவரை அழைக்க வேண்டும்னு வந்து பார்த்தால் கணிகண்ணன் இல்லை திருமழிசி ஆழ்வாரம் இல்லை எங்கே இருக்கிறார்கள்னு தேடிக்கொண்டு வர இந்த இடம் நான் இங்க உட்கார்ந்து கொண்டு இப்பொழுது பேசி கொண்டிருக்கிறேனோ எனக்கு பின்னாடி பகவான் இருக்காரே இந்த இடத்துக்கு தான் ஓர் இரவு இரு கை இந்த இடத்துக்கு அந்த ராஜா வந்தான் வந்தவன் முதல்ல கனிகண்ணனை போய் கேட்குறான் கணிகண்ணா மன்னிச்சு கோப்பா தெரியாம உன்னை பார்த்து இப்படி சொல்லிட்டேம்பா ஊர்ல ஒரே கஷ்டம் ஆயிடுச்சு ரொம்ப துக்கங்கள் ஏற்பட்டு விட்டது வா வா திரும்பி போகலாம் என்று கனிகண்ணனை கூப்பிட்டான் கணிகண்ணன் சொன்னான் என்ன ஏன் கூப்பிடுறேன் ஒன்று ஒன்றா கூப்பிடணும் முதல்ல யாரை கூப்பிட்டான் கணிகண்ணனை கூப்பிடல வந்த ராஜா பெருமாளை கூப்பிடுறான் பெருமாள் தானே ஊரை விட்டு வந்துட்டார் அதனால் பெருமாள் இடத்துல போய் கேட்கிறான் பகவானே வா ஏன் நீ கோயிலை விட்டு வந்தாய் நீ வந்து வெளியில் வந்ததினால அமங்கலங்களாக இருக்கிறதுன்னு சொன்னான் சொன்ன உடனே பெருமாள் சொன்னார் என்கிட்ட என்ன பேச்சு நீ சொல்லியா நான் போனேன் திருமழிசை ஆழ்வார் ஆணையிட்டார் அதனால் நான் வெளியில் வந்தேன் அவரிடத்தில் பேசிக்கொள்ளுன்னு சொன்னான் ராஜா நேராக திருமணிசி ஆழ்வார் இடத்துல போய் கேட்டார் ஆழ்வாரே வரும் நீரும் பெருமாள் ரெண்டு பேரும் வாங்கோ அப்படின்னார் திருமணிசி ஆழ்வார் சொன்னார் நீ யாருன்னு எனக்கு தெரியாது உன்னை நான் பார்த்ததே இல்லையே நீ தவறாக நடந்து கொண்டா என்ன என்னிடத்துல இல்லை இதோ கணிகண்ணன் இடத்துல அவனிடத்தில் பேசிக்கொள்ளு சொல்ல ராஜா கணிகண்ணன் இடத்துல போய் தன்னுடைய தவறுக்கு மன்னிப்பு கேட்க இப்போ திரும்பி பார்த்தான் திருமணிசி ஆழ்வாரே ஆழ்வாரே போகலாமான்னார் போகலாமே அப்படின்னார் முதல்ல கணிகண்ணன் திரும்ப நடக்க ஆரம்பித்தான் பின்னாடியே திருமழிசி ஆழ்வார் நடந்தார் பெருமாள் படுத்துட்டே இருக்கார் நாலு அடி எடுத்து வச்ச திருமழிசை ஆழ்வார் திரும்பி பார்த்தார் ஓஹோ நான் சொல்லா காட்டி நீ நகரமாட்டே போல் நான் சொன்னதனால தான் அங்கேருந்து இங்கே வந்தாய் திரும்ப நான் ஆணையிட்டால் தான் திரும்ப போல் இருக்கு திரும்பும் ஆணை எடுகிறார் கணிகண்ணன் போக்கொழிந்தான் துணி உடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன் காமருப்பூங்கச்சி மணிவண்ணா நீயும் உன் பைனாக பாயை விரித்து கொள் இது இங்கே சொல்லலை பின்னாடியே நடந்து வந்தார் கடைசியில் வந்தாச்சு கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலுக்கு திருப்பி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோயில் அந்த கோயிலுக்குள்ளே வந்தவுடனே இப்போ என்ன பண்ணுறது பெருமாள் நிற்கிறார் ஈடு தன்னுடைய இரண்டு கைகளுக்கு கைக்கும் தோளுக்கும் நடுவில் இந்த பாய் ஆதிசேஷனை வைத்து கொண்டு அப்படியே அடக்கமாக நிற்கிறார் அப்போ சொல்கிறார் கணிகண்ணன் போக்கொழிந்தான் துணி உடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன் காமருப்பூங்கி மணிவண்ணா நீ உன் பைன் நாக பாயை விரித்து கொள் சரி நல்லா அவனுடைய ஆதிசேஷன் பாம்பு படுக்கை என்னன்னா விரித்து கொண்டு படுத்துக்கொண்டு சொன்னோடனே பெருமாள் திசை மாதிரி படுத்துட்டார் முதல்ல எந்த திசையில் படுத்திருந்தாரோ அந்த திசை மாதிரி படுத்து கொண்டிருக்கிறார் அந்த ஒரு இரவு வந்து தங்கி இருந்தார் இல்லையா பெருமாள் அந்த இடம்தான் ஓர் இரவு இருக்கை இன்று ஓரிக்கை ஓரிக்கை என்று சொல்லப்படுகிறது ஒரு சின்ன கோயில் தான் ஆனால் என்ன முக்கியம் தெரியுமா பெருமாளே இங்கே வந்து தங்கியிருக்காரே தன்னுடைய ஆழ்வார் அவனுடைய சிஷியனோடு வந்து தங்கின இடம் இல்லையா அதை மனதிலே கொள்ளுங்கள் அதனால தான் இந்த சரித்திரத்தினால தான் இந்த பெருமாளுக்கு எதோத்தகாரின்னு பேர் யதோத்தகாரி அப்படின்னா என்ன சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் எப்படி ஆர்டர் பண்ணமோ அது மாதிரி வேலை செஞ்சாராம் அப்படியே பெருமாள் பேரை வச்சிருக்கார் யதோத்தகாரி சந்நிதிக்கு போய் சேவிங்கோ இந்த ஓரிக்கைக்கும் வந்து அனைவரும் சேவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன் பாடலை மேலே பார்க்கலாமா ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர கண்ணன் ஒரு இடத்துல பிறந்தான் சரி அப்பா அம்மா சொன்னாங்கங்கிறதுக்காக யசோதையின் இடத்திலே வளர ஆரம்பித்தான் அங்கேயாவது வெளியில் ஓடியாடி விளையாடினானா இல்லை ஒழித்து வளர கம்சன் என்ன யோசிக்கணும் சரி சின்ன குழந்தை விட்டுருவோம் நம்முடைய தங்கச்சியினுடைய பிள்ளை விட்டுருவோம் விடலை சரி அவன்தான் பயந்து பயந்து வளர்க்குறாங்களே விட்டானா விடலை ஒடுத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலானாகி அதை கூட பொறுக்கலையா அந்த குழந்தை பாவம் ஒரு இடத்துல ஒளிஞ்சு ஒளிஞ்சு வளர்றானே அப்படின்னு அது கொஞ்சமாவது கரிசனைப்பட்டானா கருசனை பட்டானா கருணையை காட்டினானா இல்லை அது கூட பலாமல் தரி தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கம் இவனை எப்படி கொல்றது இவனை என்னென்னலாம் அனுப்பி கொண்டலாம் முதல்ல பூதனையை அனுப்புகிறான் சகடாசுரனை அனுப்புறான் வத்சாசுரன் கவித்தாசுரன் பகாசுரன் அகாசுரன் அனுப்பிண்டே இருக்கான் பாருங்க தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்த கண்ணனை கொல்ல வேண்டும் என்று நினைத்த அந்த கருத்தை பிழைப்பித்த தாங்கிட்ட என்ன பண்ணுவோம் அடிப்பான்ல பெருமாள் அவங்க திருப்பி அடிச்சாராம் நீ என் மேலே இப்படி என்ன கொள்ளணும்னு நினைக்கிற தீங்கை நினைத்த கழுத்தை பிறப்பித்த கம்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் என்ற நெடுமாலே என்னைக்கு கண்ணன் தோன்றினான் சிறையிலே பிறந்தான்னு தெரிஞ்ச உடனே அன்னைக்கு வயிற்றுல நெருப்பு கட்டி கொண்டான் கம்சன் ஏன் கண்ணன் என்ன ஆனானோ நம்ம எப்போ கொல்ல போறானோ என்று அவனுடைய தாய் கண்ணனுடைய தாய் தேவகியனுடைய வயிற்றுல நெருப்பு கட்டின்னு அந்த நெருப்பை எடுத்து கொண்டு போய் கம்சன் வயிற்றுல வச்சுட்டாராம் பெருமாள் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே நெடுமால் என்றால் பைத்தியம்னு அர்த்தம் மால்னா பைத்தியம் நெடுமால்னு சொன்னால் ரொம்ப பைத்தியம் யார் இடத்துல தேவகியின் இடத்திலும் வசுதேவரிடத்திலும் அவ்வளவு பைத்தியமா அவ்வளவு ஆசை அவ்வளவு பிரீத்தி இருக்கக்கூடியவன் கண்ணன் கண்ணன் பத்து வயது ஆன உடனே கம்சனை கொன்று முடிச்சாரா நேரா போய் தன்னுடைய தாய் தந்தை தேவர் வசுதேவரையும் தேவகியும் போய் சிறையில் பார்க்கறான் அவர்களை சிறையிலிருந்து விடுவிக்கிறான் விடுவித்த உடனே அவர்களிடத்தில் பார்த்த உடனே தேவகியினுடைய மார்பகங்களில் பால் சுரக்க ஆரம்பிச்சுதான் அப்படின்னா எவ்வளவு பாசத்தோடு இருந்திருப்பான் பகவான் அப்ப திரும்பவும் பகவான் தான் சிறுவயதில் செய்த லீலைகளை எல்லாம் அவர்களுக்கு செய்து காட்டினான் அப்ப அந்த அளவுக்கு பாசம் இருக்கக்கூடியவன் அன்பு இருக்கக்கூடியவன் பைத்தியமாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய தாய் தந்தையரிடத்திலே அடியார்களிடத்திலே இடத்திலே நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே ஆண்டாளை பார்த்து கேட்டார் அம்மா என்ன பாராட்டினதெல்லாம் போதும் எதை எதிர்பார்த்து வந்தீர்கள் உன்னை அறுத்தித்து வந்தோம் உன்னிடத்தில் வேறு எதையும் பிரார்த்தித்து வரவில்லை உன்னிடத்தில் உன்னையே பிரார்த்தித்து வந்தோம் பறை தருதி திரும்ப திரும்ப பறை பறைன்னு சொல்றா தான் அந்த பறைந்தான் என்னன்னு தெரிய போகுது இப்போதைக்கு வாத்தியம் தாரை தம்பட்டைன்னெலாம் பார்த்தோமே அது போல பறை தருதி நீ ஏதோ கடாட்சிச்சு எங்களுக்கு பறை தருதி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி திருவுக்கு ஒத்த திருவுக்கும் திருவாகிய செல்வா ஆழ்வாருக்கு அழகான பாடல் பாடுகிறார் திருவுக்கும் திருவாகிய செல்வா ஸ்ரீ கஷ்டீ ஸ்ரீயா அப்படின்னா என்ன திரு லக்ஷ்மிக்கே லக்ஷ்மியை தனக்கு சொத்தாக உடையவன் இதுக்கு மேலே என்ன ஒரு ஐஸ்வரியம் வேணும் அப்போ பகவானுடைய சொத்துக்களை கொண்டாட வேண்டும் என்றால் திருவுக்கும் திருவாகிய செல்வா அதை இங்கே சொல்கிறான் திருத்தக்க செல்வமும் மகாலட்சுமி தாயாரையே கொண்டிருக்கக்கூடிய செல்வமும் சேவகமும் பகவானுடைய வீரச் செயல்கள் எத்தனை பேர் ஜெயித்திருக்கிறான் பகவான் உன்னுடைய வீரச் செயல்கள் உன்னுடைய ஐஸ்வர்யம் உன்னுடைய சொத்துக்கள் அதே போல உன்னுடைய வீரம் உன்னுடைய செத்தையும் வீரத்தையும் பாடி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி பகவானை குறித்து நாம சங்கீர்த்தனம் பண்றோம் என்ன நடக்கும் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து வருத்தம் தீர்தல் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய நோய் பாபங்கள் தீரும் நோயும் பாபங்களும் தீர்ந்த அடுத்து என்ன மகிழ்ச்சி வரும் அப்ப பகவானுடைய ஐஸ்வர்யம் அவனுடைய சொத்து சுகங்களை பார்த்தால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய வருத்தம் தீர்ந்துவிடும் அவனுடைய வீரச் செயல்களை பாடினோம் என்றால் மகிழ்ச்சி ஏற்படும் ரெண்டு விதமாகவும் வச்சுக்கலாமே அப்போ பகவானுடைய நாம சங்கீர்த்தனம்தான் நம்முடைய துன்பங்களை போக்கி நமக்கு இன்பத்தை கொடுக்கும் என்பது உயர்ந்த கருத்து இங்கே காட்டப்படுகிறது பகவானுடைய அவதார ரகசிய ஞானத்தை அறிய வேண்டும் கண்ணன் எதற்காக தோன்றினான் என்று நான்காவது அத்தியாயத்திலே விவரித்துச் சொல்லுகிறான் பகவான் அப்போ இந்த பாடலில் என்ன தெரிஞ்சுக்கணும் கண்ணன் அவதரித்தான் கட்டாயமாக அனுபவிக்கணும் கண்ணன் லீலைகளை செய்தான் கட்டாயமாக அனுபவிக்க வேண்டும் பகவான் பாகவதர்களிடத்தில் தவறாக நடந்து கொள்ளக்கூடாது அப்படி நடந்து கொண்டால் அந்த பாபம் நம்மிடத்தில் திருப்பி அடிக்கப்படும் அடுத்து முக்கியமான கருத்து பகவானிடத்தில் கண்டதை பிரார்த்திக்க கூடாது அவனையே பிரார்த்திக்க வேண்டும் அவனை குறித்து நாம சங்கீர்த்தனம் செய்தால் அவனுடைய செல்வத்தையும் அவனுடைய கீர்த்திகளையும் பாடினால் நம்முடைய வருத்தங்கள் தீர்ந்து மகிழ்ச்சி கிடைக்கும் என்பது அழகான இருபத்தைந்தாவது பாடல் ஓர் என்ற இடத்திலே இருக்கக்கூடிய சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அவர் தாமரைகள் வாழி 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 என்று சொல்லி ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா